ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நடந்து முடிஞ்ச கேகேஆர் விசஸ் குஜராத் மேட்ச்சில் ரிங்கு சிங் 5 பாலுக்கு 5 சிக்ஸ் அடித்து உலக கிரிக்கெட் ரசிகர்களையே திரும்பி பார்க்க வைத்திருக்கார். இந்த போட்டிக்கு பிறகு எப்படி அவர் 5 பாலுக்கு 5 சிக்ஸ் அடித்தார், மேட்ச்சில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது குறித்து ரொம்பவே விலாவரியாக அவரே பேசியிருக்கார். ஸோ அவர் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கார் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல ரிங்கு சிங் இந்த மேட்ச்சில் லாஸ்ட்டு 1 ஓவருக்கு 29 ரன் அடித்தா வெற்றி பெற சூழ்நிலை கேகேஆர் இருக்கும்போது தொடர்ந்து 5 பாலுக்கு 5 சிக்ஸ் அடித்து மிகப்பெரிய சம்பவம் பண்ணார். ரிங்கு சிங் இந்த மேட்ச்சில் நாட் அவுட் பேட்ஸ் பண்ண 21 பாலுக்கு 48 ரன் அடித்தார். அதில் 6 சிக்ஸ், 1 பவுண்டரி, 228 கிட்ட விக்கெட் வச்சிருந்தார். அதில் லாஸ்ட்டு 5 பாலுக்கு 30 ரன் அடித்து பெரிய சம்பவம் பண்ணார். இந்த வெற்றிக்கு பிறகும் இந்த ரெக்கார்டுக்கு பிறகு பேசிய ரிங்கு சிங், நான் என்னுடைய நம்பிக்கையோடு இந்த மேட்சை எதிர்கொண்டேன், இறுதி வரையும் நிற்கணும்னு எங்களுடைய கேப்டன் ராணா என்கிட்ட சொன்னார். ஸோ உன் மேலே நீ நம்பிக்கை வை, உன்னால் முடியும், நீ வந்து கிரீஸில் இறுதி வரையும் நின்று லாஸ்ட் பால் வரையும் நின்று கண்டிப்பாக வெற்றி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு நம்பிக்கை கொடுத்தார் எங்களுடைய கேப்டன். அதற்கப்புறம் உமேஷ் யாதவ் வந்ததுக்கு பிறகு வெற்றிக்காக போராடணும், ஆனால் அது இறுதியில் தான் எங்களுக்கு கை கொடுந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அடுத்ததான் உமேஷ் யாதவ் வந்ததுக்கு பிறகு உமேஷ் யாதவ் சிங்கிள் வச்சதுக்கு பிறகு அவர் உங்கள்கிட்ட என்ன சொன்னார், அதே போல் ஏன் வந்து லாஸ்ட்டு ஓவரில் 5 பாலுக்கு 5 சிக்ஸ் அடிச்சிங்க, அதுக்கு முன்னாடி ஏன் அடிக்க ட்ரை பண்ணலை அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அதற்கு பதிலடிச்ச ரிங்கு சிங், அதெல்லாம் இல்லைங்க, நான் வந்ததுலேருந்தே அடிக்க தான் பார்த்தேன், பால் எனக்கு மாட்டலை, நான் எல்லா பாலுமே சிக்ஸ் அடிக்க தான் ட்ரை பண்ணேன், என்னாட்டி அடிக்க முடியலை, ஆனால் லாஸ்ட்டு ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஓவர் ஆயிடுச்சு. உமேஷ் யாதவ் வந்து பார்த்தீங்கன்னா கிரீஸில் ஒரு சிங்கிள் வச்சு என்கிட்ட வந்து சொன்னது என்னென்னா, வரக்கூடிய எல்லா பாலையுமே அடிக்க ட்ரை பண்ணு, சிக்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணு, ஸோ ஒரு பாலை கூட மிஸ் பண்ணிடாத அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ எதிரணி வீரரான யாஸ் டயல் எனக்கு போட்ட 2வது பால் வந்து நான் ஒரு சூப்பரான சிக்ஸ் அடித்தேன், அது பேட் மிடிலில் பட்டுச்சு, அப்போக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு கண்டிப்பாக அடுத்த 4 பாலுக்கு 4 சிக்ஸ் அடிக்கலாம் அப்படின்னு நான் நம்பினேன். அதுக்கப்புறம் கிடைச்சது எல்லாமே வந்து போனஸ் தான், அடுத்து 4 பால் வந்து நான் விடாமல் சிக்ஸ் அடிக்க ட்ரை பண்ணேன், அது எல்லாமே எனக்கு கன்வெர்ட் ஆச்சு. இதனால தான் நான் 5 பாலுக்கு 5 சிக்ஸ் அடித்தேன், என் மேலே நான் நம்பிக்கை வைத்தேன், நான் முதல் சிக்ஸ் அடித்த உடனே, அதாவது லாஸ்ட் ஓவரில் முதல் சிக்ஸ் அடித்த உடனே என் மேலே நம்பிக்கை வைத்து என்னால் முடியும்னு நான் நினச்சேன். அதே போல் எங்களுடைய டீம் கேப்டன்லேருந்து எங்களுடைய டீம் மெம்பர் அனைவருமே வந்து நினச்சிருக்காங்க, நான் வந்து செஞ்சு காட்டியிருக்கேன், ரொம்பவே பெருமையாக இருக்குது. ஸோ என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாளாக இந்த நாள் மாறிடுச்சு, என் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடந்துகிட்ருக்கு, அதில் இதுவும் ஒன்று. ஸோ கண்டிப்பாக கேகேஆர் அணிக்காக இதற்கப்புறம் இதே போல் நான் விளையாட ட்ரை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார் ரிங்கு சிங். ஸோ ரிங்கு சிங்கோடைய இந்த அதிரடி ஆட்டம் இந்த ஸ்பீச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ எம்எஸ் தோனி போல் ரிங்கு சிங்கும் ஒரு மிக சிறந்த ஃபினிஷராக வளம் வர வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இது எப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.